எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டுல கற்கண்டு அப்படிங்கிற தலைப்புல வினைமுச்சு அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான பகுதி எக்ஸாம்ல ஒன் வேர்டா இருந்தாலும் டூ மேற்கா இருந்தாலும் எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டுல கற்கண்டு அப்படிங்கிற தலைப்புல வினைமுச்சு அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது பாடத்துக்குள்ள பேரலாம் படித்தான் பாடுகிறாள் பறந்தது சென்ற கண்டு ஆகிய ஆகிய செயலை ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டு கற்கண்டு அப்படிங்கிற தலைப்புல வினை முச்சு அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம் வாங்க பாடத்துக்குள்ள பேர்லாம் படித்தான் ஆடுகிறாள் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள்னு சொல்லியிருக்கிறாங்க படித்தான் ஆடுகிறாள் பறந்தது சென்ற கண்டு இந்த சொற்கள் எல்லாமே செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் செயலை வினை என்றும் குறிப்பிடுவர் செயலுக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா வினை என்று பெயர் செயலுக்கு இன்னொரு பேர் என்ன வினை என்று பெயர் மார்க்ல கேட்கலாம் இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என்று பெயர் அப்பனா வினை சொல் என்றால் என்ன நம்மளுக்கு கேட்கலாம் டூ மார்க்ல கேட்டாங்கன்னா ஒன்றன் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என்று பெயர் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் சரியா டூ மார்க் இது கேட்கலாம் நம்மளுக்கு ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க நம்மளுக்கு முச்சு அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பாருங்க மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இந்த சொற்கள் எல்லாம் பாருங்க இத்தொடரில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க மலர்விழி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அப்படிதானே இந்த மலர்விழி அப்படிங்கிற எழுவாய் எழுதினாள் அப்படிங்கிற ஒரு வினைமுச்சை கொண்டு முடிகிறது இந்த கண்ணன் என்கின்ற எழுவாய் பாடுகிறான் அப்படிங்கிற ஒரு பொருள் முழுமை பெற்று முடிகிறது மாடு என்ன செய்யும் மேயும் அப்படிங்கிற ஒரு பொருள் முழுமை பெற்று முடிகின்றது சரியா அப்பனா இவ்வாறு பொருள் முச்சு பெற்ற வினை சொற்களை முச்சு வினை அல்லது முச்சுன்னு சொல்றாங்க ஒரு எழுவாய் ஒரு வினையை முச்சு பெற்று முடிக்கிறது என்றால் அதுக்கு பேர் தான் முச்சுன்னு சொல்றாங்க இத முச்சுவினை வினை அல்லது வினைமுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வினைமுச்சு ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும்னு சொல்றாங்க ஐந்து பால்லையும் வரும் மூன்று காலத்திலும் வரும் மூன்று இடத்திலும் வரும் சரியா ஐம்பாலையும் குறிக்கும் மூன்று காலத்தையும் குறிக்கும் மூன்று இடங்களிலும் வரக்கூடியதுதான் இந்த வினைமுச்சு சரியா ஐந்து பால் பாருங்க மலர்விழி எழுதினால் அப்படிங்கிற சொல் எந்த குறுக்கி பெண் பால குறுக்கி எந்த பெண் பெண்பாளை குறிக்கின்றதா இல்லையா அடுத்து பாருங்க கண்ணன் பாடுகிறான் எந்த பால குறுக்கி இது இது ஆண் பாலை குறிக்கின்றது அப்பனா அந்த சொற்கள் எதை குறிப்பதாக இருக்க வேண்டும் வினைமுச்சு வந்து ஒரு ஐம் ஐம்பையோ பெண்பாலையோ ஒன்றன்பாலையோ பலவின் பாலையோ ஏதோ ஒரு பாலை குறிப்பதாக இருக்க வேண்டும் இப்போ காலம் பாருங்க மலர்விழி எழுதி நாள் எந்த காலத்தை குறிக்கி எழுதி நாள் அதாவது இறந்த காலத்தை குறிக்கின்றது அப்படிதானே இறந்த காலத்தை குறிக்கிறதா இல்லவா பாருங்க இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த மலர்விழி எழுதி நாள் அப்படிங்கிற ஒரு சொல் சரியா அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க ஐந்து பாலையும் மூன்று காலத்தையும் மூன்று இடத்தையும் குறிக்கக்கூடியதுதான் வினைமுச்சு சொற்கள் அப்படின்னா வினைமுச்சு ஐந்து பாலையும் குறிக்கின்றது மூன்று காலத்தையும் குறிக்கின்றது மூன்று இடத்தையும் குறிக்கின்றது இந்த வினைமுச்ச ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு தெரிநிலை வினைமுச்சு இன்னொன்னு குறிப்பு வினைமுச்சு வினைமுச்சு எத்தனை வகைப்படும் அவை அவை நம்மளுக்கு டூ மார்க்ல கேட்கலாம் கேட்டாங்கன்னா தெரிநிலை வினைமுச்சு குறிப்பு வினைமுச்சு என்று வினைமுச்சு ரெண்டு வகைப்படும் அடுத்து பாருங்க தெரிநிலை வினைமுச்சுன்னா என்னன்னு பாத்திரலாம் தெரிநிலை வினைமுச்சு தெரிநிலை வினைமுச்சுனா என்ன ரொம்ப ஈஸி தான் அதாவது பாருங்க செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் முதன்மையா கொண்டு இந்த ஆறு வெளிப்படுமாறு அமைஞ்சிச்சுன்னா அதான் தெரிநிலை வினைமுச்சு சரியா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறு வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் தெரிநிலை தெரிவிப்பது வெளிப்படையாக தெரிவிப்பது தெரிநிலை வினைமுச்சு சரியா எந்த ஆறை இந்த செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய வினைமுச்சு தெரிநிலை வினைமுச்சு அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு மாணவி கட்டுரை எழுதி நாள் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இந்த எழுதி நாள் அப்படிங்கிற ஒரு சொல்லே நம்மளுக்கு எல்லாத்தையும் குறிச்சிடும் பாருங்க எழுதி நாள் அப்படிங்கிற சொல்ல செய்பவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா எழுதி நாள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணு தானே அப்படின்னா யார் எழுதுவோ ஒரு மாணவிதான் எழுதுவோம் இல்லைன்னா ஒரு கலைஞன் எழுதலாம் ஒரு க ஒரு கவி ஒரு கவிங்கி எழுதலாம் அப்படிதானே இங்க மாணவி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க சரியா எழுதினவள் யாரு ஒரு பெண் அவர் யாரு ஒரு மாணவி கருவி என்னது கருவி வந்து தாளும் எழுதுகொளும் இந்த ரெண்டையும் தான் அவர் எழுதியிருக்கா தாளையும் பயன்படுத்திருக்கா எழுதுகோலையும் பயன்படுத்திருக்கா நிலம் வந்து எந்த இடம் பள்ளி நம்ம வீடா கூட வச்சுக்கலாம் காலம் எந்த காலம் பெறும் மாணவி கட்டுரை எழுதினாள் எந்த காலம் அதாவது இறந்த காலம் ஆயிட்டு கட்டுரை எழுதிட்டா சரியா அவ எழுதுன என்னது எதை உருவாக்கியிருக்கா ஒரு கட்டுரையை உருவாக்கியிருக்கா செய்பொருள் சரியா எதை செஞ்சிருக்கா அப்படின்னா கட்டுரையை செஞ்சிருக்கா கட்டுரை எழுதியிருக்கா செயல் எனது எழுதுதல் தான் ஒரு செயல் அப்படிதானே அல் தல் அப்படிங்கன்னு முடியணும் சரியா அப்படி முடிஞ்சுன்னா அது செயலை குறிக்கக்கூடியது அப்பனா நல்லா கவனிச்சுக்கணும் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய வினைமுச்சு தெரிநிலை வினைமுச்சு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க குறிப்பு வினைமுச்சு காலத்தை வெளிப்படையாக காட்டாம குறிப்பா காட்டுச்சு அப்படின்னா அதுதான் என்னதுன்னா குறிப்பு வினைமுச்சு இங்க பாரு இங்க பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாம செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுச்சு குறிப்பு வினைமுச்சு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுச்சு குறிப்பு வினைமுச்சு ஆரணத்துல வருது ஆரணம் சரி என்னதுலாம் பொருள் குறிப்பு வினைமுச்சு எதன் அடிப்படையில தோன்றும் அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறுல ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது எதை அடி வெளிப்படையா காட்டாது காலத்தை வெளிப்படையா காட்டாது அப்பனா செய்பவரை மட்டும் வெளிப்படையா காட்டும் அப்படி காட்டக்கூடிய வினைமுச்சு குறிப்பு முச்சு அப்படின்னு நினை சொல்றாங்க இப்ப பாருங்க பொருள் என்னன்னு பாருங்க பொருள் பொன்னன் அதாவது பொன்னால் ஆகியவன் அப்படின்னு ஒரு பொருளை குறிப்பதாக இருக்கா இடம் தென்னாட்டார் வடநாட்டு வடநாட்டார்னு சொல்லுவான் வடநாட்டுக்காரன்னு சொல்லுவோம் அவன் பெயரை சொல்ல மாட்டான் அப்படின்னா அந்த பெயரை வைத்துக்கொண்டு அவன் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காலம் ஆதிரையான் ஆதிரை என்பது காலத்தை குறிக்கக்கூடியது சினை என்பது உறுப்புன்னு சொல்லுவாங்க சினை என்றால் என்னது உறுப்பு கண்ணன் அப்படின்னா கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் கண்களை உடையவன் அடுத்து பண்பு பண்பு என்றால் குணத்தை குறிக்கிறது கரியன் செந்தமிலன் அப்படின்னு சொல்றோம்ல இந்த மாதிரியான குணத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்து தொழில் என்னது தொழில் வந்து எழுத்தன் எழுத்தன் அப்படின்னா அவன் எழுத்தின்ற தொழிலை செய்யக்கூடியவன் எழுத்தன் எனது எழுத்தல் எழுத்தன் அப்படின்னு நம்ம தொழிலை குறிக்கக்கூடிய சொற்களை இதுக்கு நம்ம நினைசையலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குறிப்பு வினைமுச்சு இது எல்லாமே எதை குறிக்காது அப்படின்னா காலத்தை வெளிப்படையா காட்டாது இந்த ஆறும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறும் எதை காலத்தை வெளிப்படையா காட்டாது இந்த ஆறுல ஒன்ன அடிப்படையாக கொண்டு செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுச்சு குறிப்பு வினைமுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க தெருநிலை குறிப்பு வினைமுச்சுக்கள் அன்றி ஏவல் வினைமுச்சு வியங்கோல் வினைமுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிற வகையான வினைமுச்சுக்களும் தமிழ்ல இருக்கான் எது ஏவல் வினைமுச்சு வியங்கொல் வினைமுச்சு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஏவல் வினைமுச்சு ஏவல் என்றால் என்னதுன்னா கட்டளை என்று பொருள் ஏவல்னா என்னது கட்டளை ஏவல் என்றாலே என்னது கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரியா பாருங்க பாடம் படி ஒரு கட்டளையாக சொல்றாங்களா அந்த படிங்கிற சொல்ல ஒரு கட்டளை இருக்கு கடைக்கு போ வீட்டுக்கு வா இங்க இரு இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை ஏவக்கூடிய சொல் அந்த ஏவக்கூடிய சொல் முடிஞ்சிருக்கணும் கடைக்கு போ முடிஞ்சுட்டு அந்த பொருள் முழுமை பெற்று விட்டதா அப்படி முழுமை பெற்ற கட்டளையாக அமைந்த சொல் தான் ஏவல் வினைமுச்சுன்னு சொல்றாங்க இந்த தொடர்ல ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன இவ்வாறான தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுச்சு ஏவல் வினைமுச்சு இதை கட்டளை வினைமுச்சுன்னு சொல்லலாம் ஏவல் வினைமுச்சுன்னு சொல்லலாம் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுச்சு ஏவல் வினைமுச்சு அவ்வளவுதான் டூ மார்க்ல நம்மளுக்கு கேட்கலாம் எடுத்துக்காட்டுக்கு பாடம் படி இல்லைன்னா கடைக்கு இந்த ரெண்டுல ஏதாவது சொல்லிக்கலாம் சரியா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுச்சு ஏவல் வினைமுச்சு எனப்படும் இந்த ஏவல் வினைமுச்சு ஒருமையிலும் வரும் பண்மை இந்த ரெண்டு இடங்கள்லயும் என்ன செய்யும் வரும்னு சொல்றாங்க இப்ப ஒருமையில பாரு எழுது பண்மையில எழுதுமின் எழுதுமின் அப்படின்னா அது பண்மை எழுது என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது எழுதுமின் என்பது பன்மையை குறிக்கக்கூடியது ஏவல் வினைமுச்சு இன்றைக்கு நாம எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துறோம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்றதும் இன்னைக்கு என்னதுன்னா பண்மையில இருக்கக்கூடிய ஒரு சொல் இது இன்றைக்கு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு சொல் அந்த காலத்துல எழுதுமின் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குல இருந்திருக்கு சரியா அடுத்து பாருங்க வியங்கோல் வினைமுச்சு இந்த வியங்கோல் வினைமுச்சு எதன் அடிப்படையில தோன்றுறது அப்படின்னா வாழ்த்துதல் வைதல் வைதல் என்னது திட்டுறது அசிங்கசிங்கமா திட்டுவோம்ல அது அடுத்து விதித்தல் ஒரு செயலை செய்யுமாறு விதித்தல் வேண்டு அடுத்து வேண்டுதல் அதாவது ஐயா செஞ்சு சொல்லிட்டு வாழ்த்துதல் விதித்தல் வேண்டுதல் ஆகிய பொருள்ல வரக்கூடிய தான் வியங்கோல் வினைமுச்சு எனப்படும் வியங்கோல் வினைமுச்சு என்றால் என்னன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுச்சு வியங்கோல் வினைமுச்சு எனப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இவ்வினைமுச்சு இரு தினைகளையும் இரு தினை எழுதலாம் ஒன்னு உயர் திணை இன்னொன்னு அக்ரிணை இரு தினையிலும் வரும் அடுத்து ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் அடுத்து பலவின் பால் இந்த மூன்று ஐந்து பால்கள்லேயே வரும் அடுத்து மூன்று இடங்கள் என்னதெல்லாம் முன்னிலை படர்க்கை இந்த இடத்துலலாம் என்ன செய்யும் வருங்க இதன் விகுதிகள் எப்படி வரும் அப்படின்னா இயர் அல் என வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அங்கங்க பாருங்க லாஸ்ட்ல பாருங்க க அப்படின்னு விகுதி பெற்று வருதா ஒளிக அடுத்து வாளியர் இந்த இயர் வருதா வாளியர் வாலியர் இந்த லீயை பிரிச்சிங்கன்னா எள்ளுக்குட்டல் ஈன்னு பிரியும் அப்படித்தானே லீ பிரிச்சீங்கன்னா இ ஒருதான் ஈர் இயர் அடுத்து வாரல் அல் அப்படின்ட்டு ஒரு தான் நம்மளுக்கு அப்படின்னா இயர் அல் இதெல்லாம் விகுதியில் வந்துச்சுன்னா அதுதான் வியங்கோல் வினைமுச்சு சொற்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து பாருங்க ஏவல் வினைமுச்சுக்கும் வியங்கோல் வினைமுச்சுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஏவல் வினைமுச்சுக்கும் வியங்கோல் வினைமுச்சுக்கும் உள்ள வேறுபாடு ஏவல் வினைமுச்சுனா என்ன அப்படின்னா வியங்கோல் வினைமுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா வேறுபாடு கேட்கலாம் ஏவல் வினைமுச்சுக்கும் வியங்கோல் வினைமுச்சுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க முன்னிலையில் வரும் எது ஏவல் வினைமுச்சு இருதினை ஐம்பால் மூவிடங்களிலும் பொதுவாய் வரும் முன்னிலை முன்னிலையில மட்டும் வரக்கூடியது ஏவல் வினைமுச்சு இருதினை ஐம்பால் மூவிடங்களில் வரக்கூடியது வியங்கோல் வினைமுச்சு இதுக்கெல்லாம் பொதுவா வரும் இருதினை ஐம்பால் மூவிடம் இதற்கு பொதுவாய் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுச்சு முன்னிலையில மட்டும் வந்துச்சுன்னா ஏவல் வினைமுச்சு ஒரு வேறுபாடு உண்டு இதுல ஏவல் வினைமுச்சுல ஒருமைப்பன்மை வேறுபாடு கிடையாது ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு ஒருமைப்பன்மை வேறுபாடு கிடையாது கட்டளை பொருளில் மட்டுமே வரும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த பொருட்களை மட்டுமே உணர்த்தி வரும் சரியா கட்டளை பொருள மட்டும் வரக்கூடியது ஏவல் வினைமுச்சு வா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரக்கூடியது வியங்கொல் வினைமுச்சு விகுதி பெச்சும் பெறாமலும் வரும் விகுதி கண்டிப்பா பெச்சு வரும் வியங்கொல் வினைமுச்சுல சரியா விகுதி பெச்சு வரக்கூடிய வினைமுச்சு என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டூ மார்க்ல கேட்கலாம் வியங்கொல் வினைமுச்சா இல்ல ஏவல் வினைமுச்சான்னு கேட்டாங்கன்னா வியங்கொல் வினைமுச்சு விகுதி பெச்சும் பெறாமலும் வரக்கூடியது ஏவல் வினைமுச்சு விகுதி பெச்சும் வரலாம் விகுதி பெறாமலும் வரலாம் சரி அப்படி வந்துச்சுன்னா அது ஏவல் வினைமுச்சு இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு டூ மார்க்ல கண்டிப்பா கேட்கலாம் அதனால இதை படிக்காம இருந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல வகுப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்